ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப் டிபிக்கு ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது. அந்த ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம செட்டிங்ஸில் டிபி எப்பவுமே நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணுவோம். அந்த டிபி நமக்கு கரெக்டாக அந்த ரவுண்ட் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளேஸ்மெண்ட் ஆகாது. அண்ட் நம்மளோட இமேஜஸோட பேக்ரவுண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பராக அந்த டிபியில் கரெக்டாக ஷோ ஆகாது. நம்மளோட கேரக்டரும் அதில் ஷோ ஆகாது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நம்மளோட இமேஜை எந்த மாதிரி எடிட் பண்ணலான்றது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த வெப்சைட். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிபியாக வைக்க போகிற அந்த இமேஜை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 செகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோக்கு எக்கச்சக்கமான ஃபில்டர் ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான பேக்ரவுண்ட் இமேஜ் கூட நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய பேர் யூடியூப் சேனல் இல்லை ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட கவர் பேஜுக்கு கூட அந்த இமேஜஸை நீங்கள் டைரெக்டாக போஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜை பார்த்தீங்கன்னா அழகாக க்ராப் பண்ணி ரவுண்ட் சர்க்கிளில் நமக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு. இதில் எடிட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜை ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஜூம் பண்ணி நம்ம க்ராப் பண்ணிக்க முடியும். அண்ட் ஜூம் பண்ணி நீங்கள் அந்த சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இமேஜை பிளேஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ்க்கு நம்மளோட இமேஜோட பேக்ரவுண்டை அது சேஞ்ச் பண்ணிடும். ஸோ இந்த இமேஜை நம்ம வியூ பண்ணும்போது பேக்ரவுண்ட் வித் யுவர் நியூ ப்ரொஃபைல் பிக்சர்னு 2-3 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இமேஜை கூட நம்ம டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி நம்மளோட ஃபேஸ்புக் கவர் பேஜில் நம்மளால் ஈஸியாக அப்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்ரவுண்ட்ஸை நம்மளாவே எரேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட வாட்ஸ்அப் டிபியை க்ரியேட்டிவாக நீங்கள் வைக்கணும்னா இந்த வெப்சைட்குள்ளே போய் உங்களோட இமேஜஸை நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி போஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸும் நிறைய டிசைனிங்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலயமா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை ஷேர் பண்ண முடியும். அண்ட் டைரெக்டாக டவுன்லோட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதை அலோவ் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் உங்களோட கேலரிக்கு ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் செட்டிங்ஸ் போய் உங்களோட டிபியை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் மல்டிப்புள் கேரக்டரை கூட அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ சாம்பிளுக்கு நம்ம டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக நமக்கு அக்யூரேட்டாக வந்திருக்கு.